நண்பர்களே வணக்கம். 2023-24 கல்வியாண்டிற்கு கலந்தாய்வுக்கு பிறகு தற்போது காலியாக உள்ள பணியிடங்களுக்கும் மகப்பேறு விருப்பில் சென்றுள்ள ஆசிரியர்களுக்கு பதிலியாகவும் தலைமையாசிரியர் இல்லாத பள்ளிகளில் பொறுப்பு தலைமையாசிரியர் பதவி வகிக்கக்கூடிய பாடத்திற்கான ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்கவும் தற்காலிக நியமன அடிப்படையில் ஆசிரியர்களை கடந்த ஆண்டு எவ்வாறு தேர்வு செய்யப்பட்டார்களோ அதே நடைமுறையை பின்பற்றி இந்த ஆண்டும் தற்போது தற்காலிக ஆசிரியர்களை நியமனம் செய்து கொள்ள பள்ளிக்கல்வி இயக்குனர் சமீபத்தில் 9/6/2023 அன்று ஒரு செயல்முறையை வெளியிட்டிருந்தார். அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருந்தது என்றால், பார்வை 1 காணும் செயல்முறைகளில் குறிப்பிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை தவறாமல் பின்பற்றி நடப்பு 2023-24 கல்வியாண்டுக்கு கவுன்சிலிங்க்கு அப்புறம் இருக்கிற வேக்கண்ட் பிளேஸை நிரப்பிக்கிறதுக்காக அறிவுறுத்தியிருந்தாங்க. அது என்ன பார்வை 1, அதில் இருக்கிற செயல்முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், பார்வை 1 என்ன சொல்லியிருக்கிறாங்க, தமிழ்நாடு பள்ளிக்கல்வி ஆணையரின் செயல்முறைகள் நாக்காயன் போட்டு 1/7/2022 மற்றும் 11/7/2022 சொல்லியிருக்காங்க இல்லையா. இந்த தமிழ்நாடு பள்ளிக்கல்வி ஆணையரினுடைய செயல்முறைகளில் தற்காலிக ஆசிரியரை நியமனம் செய்யும்போது யாருக்கு வந்து முதல்ல ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், அடுத்தடுத்து என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், எந்த முன்னுரிமையின் அடிப்படையில் அந்த ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும் என ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. இதுதான் அந்த பார்வை 1 காணப்படக்கூடிய பள்ளிக்கல்வி ஆணையரினுடைய செயல்முறைகள், 1/7/2022 தேதியிட்ட செயல்முறை. இந்த செயல்முறைகளில் என்ன அறிவுறுத்தி இருந்தாங்க, தற்காலிக ஆசிரியர்களை நியமனம் செய்யும்போது யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, உரிய கல்வி தகுதிகளோடு டெட் பாஸ் பண்ணியிருந்து இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் தன்னார்வலராக பணிபுரிஞ்சுக்கிட்டும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ், அவங்களுக்கு தான் முதல் முன்னுரிமை. இல்லை, அவங்க வந்து டெட்டு பாஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் தன்னார்வலராக பணிபுரியலை அப்படின்னா, டெட்டு பாஸ் பண்ணியிருந்தாவே அவங்களுக்கு அடுத்ததா, அதாவது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், டெட்டும் பாஸ் பண்ணியிருந்து இல்லம் தேடி கல்வி திட்டத்திலையும் பணிபுரிஞ்சால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அடுத்து டெட்டு பாஸ் பண்ணியிருக்கிறவங்களுக்கு அடுத்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். பிஜி டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் செலக்ட் பண்ணும்போது டிஆர்பி செலக்ட் ஆகி அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இப்போ வந்து டெட்டு பாஸ் பண்ண 2 வந்து ஒரே ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணுறாங்க, ஆனால் ஒருத்தர் வந்து அந்த பள்ளி அமைஞ்சிருக்கிற ஊர் பகுதியை சார்ந்தவர், இன்னொருவர் மற்றொரு ஊரை சார்ந்தவர்னா பள்ளி அமைந்துள்ள ஊர் எல்லைக்குள் வசிப்பவருக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அடுத்து அந்த ஒன்றியத்துக்குள் வசிப்பவராக இருந்தால் அவங்களுக்கு அடுத்த ப்ரிஃபரன்ஸ். இல்லை, ஒரே ஒன்றியத்தில் டெட்டு பாஸ் பண்ணவங்களே அந்த சம்மந்தப்பட்ட சப்ஜெக்டுக்கு இல்லை அப்படிங்கும் பொழுது மாவட்ட எல்லைக்குள்ளே வசிப்பவராக இருந்தால் அவங்களுக்கு அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இப்போ ஒரு பாடத்தில் அந்த ஊரிலும் டெட் பாஸ் பண்ணவங்க இல்லை, அந்த ஒன்றியத்திலும் இல்லை, அந்த மாவட்டத்திலேயே இல்லைன்னா தான் பிற மாவட்டத்தில் அல்லது பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிற வசிப்பவர்கள் விண்ணப்பித்திருந்தால் அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். இந்த ஆர்டரில் தான் அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என அந்த செயல்முறையில் சொல்லியிருந்தாங்க. ஸோ தற்காலிக ஆசிரியர் நியமனம் முன்னுரிமை இந்த அடிப்படையில் தான் வழங்கப்படும். இந்த தகுதிகளோடு சம்பந்தப்பட்ட பள்ளியில் இருக்கக்கூடிய பள்ளி மேலாண்மை குழுவின் நன்மதிப்பை பெற்றவராகவும் சம்பந்தப்பட்ட விண்ணப்பதாரர் இருக்க வேண்டும். இவ்வளவு தகுதிகள் இருந்தும் நிராகரிக்கப்படும் பட்சத்தில் உரிய விண்ணப்பதாரர் சம்பந்தப்பட்ட முதன்மை கல்வி அலுவலரிடம் முறையிடலாம். ஓகே, தேங்க்யூ.